ஹலோ வெல்கம் வணக்கம் நம்பா. ஸோ 2023 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் பற்றி நாம் பார்ப்போம். ஸோ பொங்கலுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பெரிய லோக்கல் மூவிஸே வந்து பார்த்தோன்னா தமிழ் அண்ட் தெலுங்கில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அபிஷியலாக அவங்க சைட்லேருந்து வந்து கொஞ்சம் மூவிஸ் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க வச்சிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா துணிவு இந்த மூவி வந்து பார்த்தா January 12 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எச் வினோத்தோட டைரக்ஷனில் நம்ம ஏகே சார், மஞ்சு வாரியர், சமத்து கனி, அதே போல் ஜான் கோகைன்லாம் அந்த படத்தை வந்து நடிக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஜிப் அந்த மியூசிக்கும் போட்டிருக்காரு. ஸோ நம்ம போனி கபூர் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. விஜயன் இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்மே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிலீஸ் டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா மோஸ்ட்லி January 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாரிஸ் மூவி இருக்குது. ஸோ தில்ராஜு இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. நம்ம வம்சி பைடு வள்ளி சார் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம விஜய் சார் அண்ட் ரஷ்மிகா வந்து நடிக்கிறாங்க. இதில் வந்து யோகி பாபு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு ஸ்டார் கேஸ்ட்லாம் நடிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு மூவின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தெலுங்கு தமிழ் அப்படின்னு சொல்லி ரெண்டு லாங்குவேஜில் எடுத்து ஸோ ஹிந்தியில் இந்த படத்தை டப்புடு பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் January 11 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அதிகமாக சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 4 ஏரியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜெண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே போல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு 2 பெரிய ஏரியாக்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ வீரசிம்ம ரெட்டி நம்ம முதலி பாலகிருஷ்ணா, ஸோ அவரோட வீரசிம்ம ரெட்டி, ஸோ அவருக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அகண்டா அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு மூவின்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து வீரசிம்ம ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மூவியில் வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. ஜிஹாசன் இந்த படத்தில் வந்து ஹீரோனே நடிக்கிறாங்க. எஸ் தமன் வந்து மியூசிக்கும் போட்டுருக்காங்க. ஸோ இதோட அபிஷியல் டீசர் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் வரைக்கும் தமன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு மூவின்னு சொல்லலாம். January 12 அன்னைக்கு இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டீம் சைட்லேருந்து அபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கு தெலுங்கில் மட்டும் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுது சரிங்களா. ஸோ ரெண்டாவது மூவி என்ன அப்படின்னா சிரஞ்சீவி அவரோட வாட்டர் வீரையா அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா January 13 அன்னைக்கு இந்த மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் நம்ம டிஎஸ்பி மியூசிக்கும் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேஜா கூட ஒரு கேமியா ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ஃபெஸ்டிவல் டேஸ் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதே போல் ஆதி புருஷ் அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஸோ லாஸ்ட்டில் டெக்னிக்கல் இஷ்யூவால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 4 மூவிஸில் நீங்கள் எந்த மூவிகளாக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்செப்ட் சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.